ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள். நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் பிரதர் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஜோடியா நடிகை பிரியங்கா மோகன் நடிச்சுட்டு வராங்க. பூமிகா அக்காவாவும் நடிகர் ஜெயம் ரவி தம்பியாவும் இந்த திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராங்க. இந்த படம் குறித்து இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா அக்கா இருக்கிற எல்லோருமே அவங்களுடைய சகோதரிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அக்கா இல்லாதவங்கலாம் நமக்கு இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. என்னுடைய முந்தைய படங்களில் சண்டை காட்சிகள் இருக்காது, ஆனால் பிரதர் படத்தில் சில காட்சிகளுக்கு தேவையாக இருக்கிறதுனால சண்டை காட்சிகளை வச்சுருக்கோம். படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப சந்தோஷமான உணர்வோட வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, ரசிகர்களை சந்தோஷப்படுத்த என்னுடைய முதல் படத்தில் இருந்தே முயற்சி செய்கிறேன். அக்கா தம்பிக்கான அழகிய கதை தான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வரப்போற பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய 8வது சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருக்காரு. எதனால கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கலை அப்படின்னு நிறைய பேச்சுகள் வந்தாலும், அவரை ஏஐ தொழில்நுட்பம் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளிவந்தது. அவருடைய நீண்ட கால கனவான மருதநாயகம் படத்தை எடுக்கிறதுக்காகவே ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்க போயிருக்காரு அப்படின்னும் பேசப்படுது. இதனால ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். மருதநாயகம் படத்துக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டு வராங்களாம். உங்களில் எத்தனை பேர் மருதநாயகம் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய 69வது திரைப்படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் இயக்க இருக்காரு. இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு கதாநாயகியா நடிகை சிம்ரன் அவர்கள் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்தது, ஆனால் உறுதி செய்யப்படலை. இப்போ மலையாள முன்னணி நடிகையான மஞ்சு வாரியர் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்கிற மஞ்சு வாரியர் அவர்கள் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களின் திரைப்படத்தில் நடிக்க இருக்காங்கன்றது ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவங்க மகளையும் கூடவே அழைச்சிட்டு போகிறாங்க. சமீபத்தில் விருது வழங்குற விழாவில் கலந்துக்கிட்ட நடிகை ஐஸ்வர்யா ராய் கிட்ட ஒரு தொகுப்பாளர், சமீப காலமாக உங்கள் மகள் ஆரத்யாவை எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அழைச்சிட்டு போறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு சட்டுன்னு கோபப்பட்ட நடிகை ஐஸ்வர்யா ராய், அவ ஏ மக ஏன் கூட தான் இருப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க தொகுப்பாளர் ரொம்ப ஷாக் ஆகி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து பிரபலமான நடிகர் ராஜு அவர்கள் பன் பட்டர் ஜாம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தில் நடிகை ஆரத்ய பிரசாத், நடிகை பவ்யா திரிகா கதாநாயகிகளாக நடிக்கிறாங்க. நடிகை சரண்யா பொன்வண்ணன், நடிகை தேவதர்ஷினி, நடிகர் சார்லி, நடிகர் மைக்கேல் தங்கதுரைன்னு நிறைய பேர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை பற்றி படக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்தகால வழிகளின் சுமைகளுக்கும் எதிர்காலம் பற்றிய பயங்களுக்கும் நடுவில் ஊசலாடாமல் நிதானமாக நின்று நிகழ்காலத்தை புன்னகையோட எதிர்கொள்ள கற்றுக்கிற இன்றைய இளைஞர்களை பற்றிய கதை தான் இந்த படம். முழுநில நகைச்சுவை படமாக இது உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.